ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதை இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நான் எப்படி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்க. இந்த வருஷம் நம்ம சாமி கும்பிடும்போது என்ன நினச்சி கும்பிட்டோமோ அது கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். நம்ம சூரிய பகவானை நினச்சி வேண்டி நம்ம சாமி கும்பிட்றது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன வருஷம் தொட்டியில் போட்டு வச்ச மஞ்சள் கிழங்கு தான் இந்த வருஷம் நம்ம பொங்கலுக்கு வந்து எடுக்க போகிறோம். நல்லா வந்து பெருசாக வளர்ந்துருக்கு, கிழங்கு வந்து நிறைய விட்டுருக்கு பாருங்கள். இலை கூட அப்படி பச்சை பசைன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பொங்கல் வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து கட்டிடலாம். நல்லா மண்ணெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். நம்ம இந்த வருஷம் நம்ம பொங்கல் வைக்கும்போது வாங்கக்கூடிய மஞ்சளை வந்து நம்ம ஒரு தொட்டியில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா அழகாக வளர்ந்துருதுங்க. இது வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும்போது நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கும்போது நல்ல ஐஸ்வர்யமாக இருக்கும். இன்னொரு தொட்டியில் கூட ரெண்டு மஞ்சள் வந்து வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி கூட வைக்கலாம். இஞ்சி கூட பொங்கலுக்கு வச்சு நம்ம சாமி கும்பிடுவாங்க. இதுவும் வந்து ரொம்ப நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. மொத்தத்தில் நாலு செடி வந்து இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு செடியை மட்டும் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த பொங்கல் பானையில் வந்து நம்ம கட்டிக்கலாம். பொங்கல் வந்து வச்சுட்டேங்க, இதுக்கு முன்னாடியே வந்து கட்டணும், நான் வந்து மறந்துட்டு பொங்கல் வச்சுட்டேன், அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ கட்டிகிட்ருக்கேன். இது கட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் செடி வேறு ரொம்ப பச்சை பசைன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை கசக்கி கட்டுறதுக்கு எனக்கு மனசே வரல. அதனால் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சாமிக்கிட்டேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வெல்லம் போட்டு பொங்கல் வச்சுருக்கேன். வெண்பொங்கல் கூட வைப்பாங்க. வெண்பொங்கல் வச்சு காய்கறி எல்லாம் போட்டு கூட அந்த மாதிரி ஒரு குழம்பு மாதிரி வைப்பாங்க. நான் வந்து சக்கரை பொங்கல் வச்சுருக்கேன். இதை எடுத்துகிட்டு போயெல்லாம் எடுத்துகிட்டு போய் சூரிய பகவான் முன்னாடி வச்சுக்கலாம். இந்த மஞ்சளை கிழங்கு வந்து ரொம்ப பச்சை பசைன்னு இருக்கிறதுனால எனக்கு அதை கசக்க மனசு இல்லை. அதனால் நான் முன்னாடி அப்படியே வச்சுட்டேன். நான் முன்னாடி வந்து ஒரு கலசம் வச்சுருக்கேங்க. கலசத்துக்கு மேலே வந்து தாமரப்பூ வாங்கி வச்சுருக்கேன். இந்த வருஷம் என்ன விளைச்சல் இருக்கோ எல்லாமே வந்து வைக்கலாம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு, இந்த கடலை, அப்புறம் அவரைக்கொட்டை, அப்படி மாதிரி உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நிறையா வைப்பாங்க. அந்தந்த ஊரில் என்ன விளைச்சல் இருக்கோ அது எல்லாமே வந்து சாமி முன்னாடி வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் வந்து தனியாக ஒரு பிள்ளையார் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ரூபா காயின் வந்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பூஜை பண்ணும்போது நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி ஒரு ரூபா காயின் வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா சூரியன் வேறு நல்லா வந்துட்டார். நான் இது வந்து ஒரு 8 மணி ஆயிடுச்சுங்க நான் சாமி கும்பிட்றதுக்கு. அதனால் எல்லாத்தையும் கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கோலெல்லாம் வந்து நைட்டே போட்டுட்டேன். நான் காலையில் வந்து கலசெல்லாம் கூட நைட்டே மஞ்சளெல்லாம் பூசி ரெடியாக வச்சுருந்தேன். காலையில் ஒரு பொங்கல் வச்சுட்டு 7 மணிக்கெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ளேயே 8 மணி சாமி கும்பிட்றதுக்கு. வாசலில் வந்து மாயில தோரணை வந்து போட்டிருக்கேன். நிலைவாசலுக்கு வந்து பூ போட்டிருக்கேன். எந்த பண்டிகையாக இருந்தாலும் இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை கூட நம்ம நிலைவாசலுக்கு வந்து பூ போடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. நிலைவாசலுக்கு வந்து மாலை போடுறது மாதத்தில் ஒரு நாள்னாச்சும் நம்ம போடணும். இல்லை அப்படின்னா வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லி கேலண்டரில் வரும். அந்தன்னைக்குனாச்சும் நிலைவாசலில் வந்து மாலை போடுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து எந்த பண்டிகையாக இருந்தாலும் நிலைவாசலுக்கு வந்து மாலை போட்டுருவேன். இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு குத்து விளக்கு வச்சுருக்கேன். ஒன்று வந்து பிள்ளையாருக்கு வேண்டி ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருக்கேன். குலதெய்வத்தை நினச்சி ஒரு சொம்பு ஒன்று வச்சுருக்கேன். ஒரு படியில் வந்து பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு மஞ்சள் கிழங்கு ஒன்று வச்சுருக்கேன். சூரியன் நல்லா வந்துட்டார், நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. தூப தீப ஆராதனையெல்லாம் நம்ம காட்டிடலாம். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம தூபம் போட்டுடணும், சாம்பிராணி வந்து போட்டுடணும். அப்போ வந்து அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து போயிடும். நம்ம பூஜைக்கு வந்து நான் செம்பருத்தி, ஒரு செம்பருத்தி வச்சுருக்கேங்க. செம்பருத்தி வந்து நம்மளோட பிரார்த்தனைகளை வந்து ஈர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. செம்பருத்தி செடி முன்னாடி போயிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு செம்பருத்தியை கொண்டுட்டு வந்து கலசம் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து செம்பருத்தி செடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அந்த செம்பருத்தி செடி கிட்ட நின்றுட்டு நீங்கள் என்ன பிரார்த்தனை சொல்கிறீங்களோ அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொட்டியில் இருந்துச்சு பாருங்கள், அந்த மிச்சம் கிழங்கு. இந்த செடியில் வந்து முத்தவே இல்லை, அப்படியே இருக்குது. இது ரெண்டும் வந்து பொறிச்சிட்டேன். அந்த குட்டியாக ஒரு செடி இருக்குது பாருங்கள், அதை வந்து மறுபடியும் நெட்டு வச்சோம் அப்படின்னா அடுத்த வருஷம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நெட்டு வைக்க போகிறேன். இவ்வளோதாங்க, இப்படி தான் நான் வந்து செலிப்ரேட் பண்ணினேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஏதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.